வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்களோடு ஒரு மனதில் பட்ட பதிவு. ஆம், என் நண்பர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்தார். அவரை நேரில் பார்த்து பேசும்பொழுது அவர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னபொழுது ஆச்சரியம் நிறைந்திருந்தது. நம் நாட்டிலும் அதைப்போல் செய்தால் என்ன என்ற எண்ணம் இரவு முழுவதும் எனக்கு உறுத்தியது. ஆனால் நாம் அதைவிட பல மேலான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நம் நாட்டில். ஆனால் இது கொஞ்சம் புதுமையானது. முதலில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லிவிடுகிறேன். அடுத்து என்ன செய்யலாம் என்பதையும் சொல்கிறேன். சென்னை போன்ற பெருநகரங்களில் மதியம் 12 மணி இருக்கும். ஒரு டூ வீலரில் 10 சாப்பாட்டு பொட்டணத்தை வைத்துக் கொண்டு ஒரு சிலரை பார்க்கிறேன். ஆங்காங்கே ஏழைகள், உணவு அருந்துவதற்கு மிகவும் சிரமமான நிலையில் உள்ள முதியவர்கள், குறிப்பாக ஆஸ்பத்திரியின் வாசலில் உள்ளவர்கள், சிக்னல் பக்கத்தில் நிற்கின்ற பெரியவர்கள் என்று பலருக்கு தாங்கள் கொண்டு வந்த உணவு பட்டணத்தை கொடுத்துவிட்டு அடுத்த வினாடி அந்த இடத்தை விட்டு செல்பவர்களை பல பேரை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, நண்பர் சொன்ன விஷயத்திற்கு வருவோம். அவர் அங்கு வெளிநாடுகளில் தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அருந்தும் பொழுது, அதாவது நம்ம ஊர் டீ ஷாப், டீ கடையில் போய் ஒரு 5 பேர் போய் டீ சாப்பிட்றாங்க. ஆனால் 10 டீக்கான பணத்தை கொடுத்து விட்டு 5 டீயை சாப்பிட்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறீர்கள், ஏன் என்று கேட்ட பொழுது, சில பேர் வயது முதிர்வு காரணமாக வருமானம் இல்லாமல் பொருளாதார நிலையில் பின்தங்கி உள்ளவர்கள் யாரிடமாவது சென்று எனக்கு டீ வேண்டும் என்று கேட்பதற்கு மிகவும் கூச்சமாக இருக்கும். அப்படி இருப்பவர்கள் அந்த டீ கடரை அணுகினால் அவர் அந்த டீ கடைக்காரர் அவர்களுக்கு இலவசமாக அந்த டீயை வழங்குவார். அதாவது முகம் தெரியாத ஒருவருக்கு ஒருவர் டீ வாங்கி கொடுத்து செல்கிறார். ஆனால் அவரே தான் கைப்பட அதை செய்யவில்லை. அவருக்கான தேவையை உணர்ந்து ஒரு டீ இன்னொரு டீக்கான பணத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அவ்வளவுதான். அவர் 100,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் என்று இலவசமாக தானம் செய்யவில்லை. 10 ரூபாய் டீக்கு இன்னொரு 10 ரூபாயை சேர்த்து கொடுக்கிறார். இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது சாதாரணமாக பார்த்தால். ஆனால் இன்று எத்தனையோ வயது முதிர்ந்த பெரியவர்கள் ஒருவேளை உணவருந்தாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன், உணவருந்துகின்ற நேரத்தில் ஒரு டீ சாப்பிட்டால் போதும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த விஷயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை அவர் சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்த எனக்கு மறுநாள் நானும் என் நண்பர்களுடன் சென்ற பொழுது அந்த கடைக்காரரிடம் சென்று அதேபோல் கூறினேன். அவர் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். நாங்கள் இருவர் டீ சாப்பிட்டோம், ஆனால் 5 பேருக்கு உண்டான பணத்தை கொடுத்து விட்டேன். நான் மறுபடியும் இன்று யாராவது வந்தார்களா, நீங்கள் கொடுத்தீர்களா என்று விசாரிக்கவில்லை. ஏனென்றால் அந்த கடைக்காரர் நிச்சயமாக என் பணத்திற்கு எந்த விதமான துரோகமும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை. ஆம், இன்றைக்கு பல இடங்களில் சில கடைக்காரர்கள் வாசலில் சில உணவு பொட்டலங்களை வைத்திருக்கிறார்கள். உணவு அருந்துவதற்கு வசதி இல்லாதவர்கள் வந்து எடுத்து செல்லட்டும் என்று. இப்படி பல இடங்களில் இந்த தர்ம காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நண்பர் சொன்னது புதுமை. எனவே இன்று என் மனதில் பட்டதை உங்களோடு சொல்கிறேன். நாம் உணவருந்துவதற்கோ தேநீர் சாப்பிடுவதற்கோ டீ கடைக்கு சென்றால் அங்கு நாம் சாப்பிடுகின்ற உணவை விட 1-2 பொட்டலத்திற்கான பணத்தை சேர்த்து கொடுத்து விட்டு வரலாம். அது இன்னொருவருக்கு, வயதில் முதிர்ந்தவருக்கு, பணமில்லாத ஏழைக்கு உதவியாக இருக்கும். இன்று நாம் செய்கின்ற தர்மம் தலைகாக்கும் என்பதற்காக அல்ல, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய எத்தனையோ ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே என் மனதில் பட்டதை உங்களோடு சொல்கிறேன். நீங்களும் இதை உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்பது என் எண்ணம். உங்களுக்கு சரி என்று பட்டால் இதை உங்கள் பிற நண்பருக்கு தெரிவிங்கள். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதியுங்கள். நன்றி, வணக்கம்.